ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே ர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்னும் தென்குருஹூரென்னும் மருவிணிய வன்பொருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாண்டிகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தாய் ராமானுகன் மிக்க விரே நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்கநறியும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் இவையும் அவையும் உவையும் என்கிற திருவாய் மொழியிலே 10வது பாசுரம். நெற்றியுள் நின்று என்ன யாழும் நிறைமலர் பாதங்கள் சூதியே கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாரும் வந்து எனது உச்சியுளானே. நம்மாழ்வார் எம்பெருமான் தனக்கு அருகிலே வந்து நின்று தன்னிடத்திலே வந்து நின்று தனக்கு செய்த அனுகிரகத்தை எல்லாம் எண்ணி எண்ணி அருளி செய்த பாசுரங்கள். அவன் என் அருகலில்லானே என்றும் என் ஒக்கலையானே என்றும் என் நெஞ்சிலுளானே என்றும் என்னுடைய தோளினையானே என்றும் என்னுடைய நாவினுளானே என்றும் கமலக்கண்ணன் என் கண்ணினுளானே என்றும் என் நெற்றியுளானே என்றும் இப்படியாக ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவங்களிலுமே எம்பெருமான் வந்து இருக்கிறாராம். அந்த எம்பெருமானை அனுபவித்து ஆழ்வார் பாடுகிற பாடல்கள், அந்த பாடல்களை இப்ப நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போன பாசுரத்திலே என் நெற்றியுளான் என்று முடிச்சார். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் எனது உச்சியில் இருக்கிறான், தலைக்கு மேலே இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறார். ஆழ்வாருடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் மற்ற தேவர்கள் எல்லாரும் வருவார்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தங்கள் தலையிலே ஏந்திக் கொண்டு அவனை சேவிப்பார்கள். ஆகையால் அவனே சர்வேஸ்வரன். அந்த
கற்றை துழாய் முடிக்கோல திருத்துழாயை திருமுடிக்கி அலங்காரமாக உடைய அந்த கண்ணபிரானை அவர்களெல்லாம் செய்விப்பார்கள். அப்படிப்பட்ட கண்ணபிரான் எனது உச்சியுளானே என்று எனது தலைக்கு மேலே வந்து அனுகிரகம் செய்கிறான் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஒற்றைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற யமரரும் எல்லாரும் கண்ணபிரானை தொழுவார் என்று அர்த்தம். ஒற்றைப்பிறை அணிந்தான் என்றால் ஒரு பிறையை அணிந்திருக்கிற சிவன், சிவனுடைய தலையிலே சந்திரனுடைய பிறை இருக்கிறது, அது ஒற்றைப்பிறையாக இருக்கிறதாம். அதனால் ஒற்றைப்பிறை அணிந்தான் அப்படின்னா சந்திரமௌலி என்று சொல்லுகிற போதே சிவனுடைய பெயர் ஆயிற்று. நான்முகனும் பிரம்மாவும் இந்திரனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம், இன்னும் வேற அமரர்கள் யார் இருக்கார்களோ தேவர்கள், அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்னா கண்ணபிரானை தொழுவார். எப்படிப்பட்ட கண்ணபிரான்? கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார். அதாவது கற்ற கற்றையா திருத்துழாய், அதை தன்னுடைய முடியிலே அலங்காரமாக உடையவனாம். ஏதோ ஒரு பூ வெறுமை வச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு திருத்துழாய் அவன் திருத்தலையில இருக்குங்கிறது இல்ல, திருத்துழாய் கற்றைகள் அவன் திருத்தலையிலே இருக்கின்றான். சிரஸ்லே அவனுடைய சிரஸுக்கு ஆபரணமாக இருக்கின்றன. அது மாத்திரமில்ல, அந்த சிரஸ்னாலே நன்றாக மலர்ந்து இருக்கின்றன. எம்பெருமானுடைய திண்மையின் சம்பந்தப்பட்டு அந்த திருத்துழாயானது நல்ல மனத்தோடு கூட நல்ல மலர்ந்து ஆச்சரியமாக இருக்கான். அப்படி கற்றைப்பிராய் முடித்தோ முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார். அப்படிப்பட்ட கண்ணபிரானை இவர்கள் எல்லாம் தொழுவார்கள். அதுக்கு முன் என்ன பண்ணுவார்கள்னா, நெற்றியில் நின்று என்னை ஆளும் நிறைமல பாதங்கள் சூடி. போன பாசுரத்திலே எம்பெருமான் நெற்றியில் நிற்கிறான் என்று பார்த்தோம். அந்த நெற்றியில் நின்று என்னை ஆடக்கூடிய எம்பெருமானுடைய அழகான பாதங்கள், புஷ்பம் போன்ற பாதங்கள், ஒரு வரிசையாக சேர்த்து வச்ச புஷ்பம் போன்ற ரெண்டு திருவடி இருக்கும், ரெண்டு புஷ்பத்தை அழக வரிசையா எப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான். அந்த பாதங்களை சூடிக்கொண்டு அவர்கள் கண்ணபிரானை தொழுவார்கள். அப்படி அவர்கள் தொழும்படியாக எல்லாரை காற்றும் உயர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், சர்வேஸ்வரனான எம்பெருமான், எனது உச்சியுளானே, உச்சினா நடுமண்டைக்கு உச்சியின் பெயர், எனது தலைக்கு மேலே இருக்கிறான் என்று அர்த்தம். ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்பொழுது ஆழ்வாருடைய மூர்தானம் பற்றி ஒரு ஆரோக அப்படின்னு வேத மந்திரம் ஏதோ ஒன்று விஷயத்துல சொல்றது கல்யாணத்துல. அந்த மாதிரி இங்க ஆழ்வாருடைய தலைக்கு மேலே இருக்கிறான் என்று இதுக்கு அர்த்தம். இதுல ஒற்றைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற யமரனும் என்று சொல்லும் போது இவருடைய தலையிலே ஒரு பிறை இருக்கிறது. நான்முகனும்னா அவருக்கு நாலு முகம் நாலு தலை இருக்கு, தலையில என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா எம்பெருமான் பத்தி பார்க்கும் போது அழகா சொல்ற கற்றை துழாய் முடி அப்படிங்கிற அந்த முடி கோல, அந்த முடினாலே அழகா இருக்கானா, இந்த முடியினாலே அழகுங்கிறது எம்பெருமானுக்கு. என்ன திருமுடி கேசவன் அப்படின்னு அதனால தானே திருநாமம், கேசம்னா தலைமுடி, வ அப்படின்னா அந்த இடத்துல அழகான தலைமுடியை உடையவன் என்று அர்த்தம். பிரசஸ்த கேசங்களை உடையவன் இந்த அர்த்தத்திலே அந்த வ என்பது வந்திருக்கிறது. அதனால எம்பெருமான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கறதுக்கு வேற அடையாளம் எதுவும் வேண்டாம், தலைமுடிய பார்த்தாலே போறோம். ஜடாமுடியை தரிச்சவரும் இல்ல மற்ற யாரையும் நாம் சொல்லல, ஆச்சரியமான அழகான திரு குழல் கற்றைகளை உடைய எம்பெருமான், அதான் கற்றை துறை, அதிலும் திருத்துழாய் அந்த தலையிலே தரிக்கக்கூடிய எம்பெருமான், கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரான் அப்படின்னு அழகாக சொல்ற. நெற்றியில் நின்று என்னை ஆளும் நினைவல பாதங்கள் சூடி என்று போன பாசுரத்திலே முதல்ல சொல்லும் போது நெற்றியுடானேனார், இப்ப நெற்றியில என்ன இருக்கா எம்பெருமான் இருக்கான்ங்கிறத அழகா சொல்லும் போது நிறைமலர் பாதங்கள், எம்பெருமானுடைய பாதங்கள் எனது நெற்றியிலே இருக்கின்றன. அழகா சாதிக்கிற இரண்டு திருவடிகளே, அதாவது எம்பெருமான் வந்து என் ஒக்கலையானே என்றெல்லாம் சொல்லும் போது நம்முடைய நெற்றியில வந்து இருக்கும் போது இரண்டு திருவடிகளை வச்சிருக்கான நெற்றியில. நெற்றியில் நின்று என்னை ஆளும் என்னை ஆளக்கூடிய நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் யாருன்னா தேவர்கள்.
என்ற தேவர்கள்னா ஒற்றை இப்பறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாரும் வந்து எனது உச்சியுளானே அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் எனது உச்சியுளானே அப்படின்னு அழகான பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு சிறு குறிப்பு, நெற்றியுள் நின்று என்னையாலும் நிறைமலர் பாதங்கள் அப்படின்னு சொல்றபடினால நெற்றியில எம்பெருமாண்டிய திருவடிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இது நாம் நெற்றியிலே இடக்கூடிய ஊர்த்வ குன்றம் திருமண் காப்பை குறிக்கிறது என்ற ஒரு வியாக்கியானம் ஸ்ரீ அனங்கராச்சார சுவாமி சாதிச்சிருக்கார். அனங்கராச்சார சுவாமிக்கு முன்னாடி எந்த வியாக்கியானத்திலும் இந்த அர்த்தம் இல்லை. திருக்குறுகை பிரான் பிள்ளானும் சாதிக்கல, இல்ல சாக்ஷா சுவாமியும் சாதிக்கல, இல்ல ஈடு 36,000 படி வரையிலான எந்த கிரந்தத்திலுமே இல்லை. நெற்றியிலே எம்பெருமானுடைய திருமலர் பாதங்கள் இருக்குன்னு சொல்லும் போது இந்த திருமண் ஏன் நினைவுக்கு வரணும் என்றால், அதான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம நெற்றியிலே இருக்கக்கூடிய திருமண் காப்பு ஒரு கொல்லியோ அது எம்பெருமானுடைய பாதம் போல இருக்கணும் அப்படின்னு இருக்கு. திருமண் காப்பு எந்த ஆகாரத்தில் இருக்கணும், எந்த ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கறத பாஞ்சராசரத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி தீபம் மாதிரி இட்டுக்கலாமா, திலகம் மாதிரி இட்டுக்கலாமா, திலகம்னா எள்ளு, எள்ளு போல இட்டுக்கலாமா, இல்ல தீபம் போல இட்டுக்கலாமா, இப்படி எல்லாம் வரிசையா எடுத்துட்டு, இல்ல மீன் போல இருக்கலாமா, இல்ல கூர்மம் போல இருக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் வரிசையா எடுத்து அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபாதாக்கிருதி என்று சாதிச்சிருக்கார். ஹரிபாதம் போல எட்டுக்கணும். ஹரிபாதம்னா பகவானுடைய திருவடி, ஹரியுடைய திருவடி. நம்மளா ஹரிதாசர்கள் தானே, அது எம்பெருமானுடைய தாசர்கள் காமிக்கிறதுக்கு எம்பெருமானுடைய அடையாளம் ஏதாவது இட்டுக்கணும், அதுல அவனுடைய திருவடியே அடையாளமாக்கி ஹரிபாதாக்கிருதியாக இட்டுக்கொள்ளணும் என்று பொதுவாக சொல்றது உண்டு. ஹரிபாதாக்கிருத்தின்னு ஆகமங்கள்ல சொல்லியிருக்கா. ஹரிபாதாக்கிருதினா ஹரிபாதம் எப்படி இருக்கும், எந்த ஆக்கிருத்தினா அதுக்கு ஒரு அடையாளம், காளியமர்தனம் ஆகும்போது கிருஷ்ணன் வந்து அந்த காளியனுடைய தலையிலே தன்னுடைய திருவடி அடையாளத்தை வச்சான் அப்படின்றது. அந்த அடையாளம் அவனுக்கு பெரிய ரக்ஷையாச்சான், அதனாலதான் திருமண் காப்பூனே பெயர். காப்பூனா பெரிய ரக்ஷை நமக்கும் இது. எம்பெருமான் வந்து காலனுடைய சிரஸ்டே நர்த்தனம் ஆடினான் கண்ணன். அப்ப எந்த தலை எழுந்துக்கிறதோ அதுல திருவடிய வைப்பானா, உடனே அந்த தலை அழுந்துக்கும், அடுத்து அடுத்த தலை எழுந்துக்கும், காலையிலுக்கு 101 தலை மொத்தம். எந்தெந்த தலை எழுந்துக்கிறதோ அந்தந்த இடத்துல கண்ணன் காலை வைக்க, தன்னுடைய திருவடியை வைக்க, வலது பக்கம் தலை எழுந்தா வலது காலை வைப்பான், இடது பக்கம் தலை நிமிர்ந்ததுன்னா இடது காலை வைப்பான், இப்படியா மாற்றி மாற்றி வைக்க அதே ஒரு நர்த்தனம் ஆயிடுது அங்க. அப்படி ஆச்சரியமா அவன் நர்த்தனம் ஆடி முடிஞ்ச உடனே காளியனுக்கு மொத்தமுமே கர்வங்கள்லாம் அடங்கி போய், நான் என்ன பண்ணணும்னு கேட்கறது, முதல்ல இந்த குளத்தை விட்டு வெளியில போயிடு, இதை தூஷிச்சுன்னு இருக்காது, விஷம் ஆக்கிடாது, எல்லாரும் சாப்பிடுற தீர்த்தம் இது அப்படின்னு கண்ணன் சொல்லலாம். ஆனா காளியனுக்கு வெளியில போக முடியாம நிலை. ஏன்னு கேட்டான்னா, கருத்மான் இவனை பிடிச்சுருவானும் பயம், வெளியில போனாலே என்ன பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்கான்னா. அப்ப பகவான் சொன்ன அழகான ஒரு வார்த்தை இருக்கும், நீ கவலையே படாத, நான் ஜாத் மட்பாத லாஞ்சீதம், உன்னப்ப கருத்மான் பார்த்தா கை கூப்புவான், முன்ன மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, உன்னுடைய தலையில என்னுடைய திருவடி அடையாளம் நாமமாக இட்டிருக்கேன், நான் திருவடினால தானே வச்சிருக்கேன், அந்த திருவடி அடையாளம் காளியனுடைய தலையில இருக்கான், இந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் கருத்மான் உன்னை பார்த்தா கை கூப்புவானே தவிர உன்னை இனிமே சண்டைக்கு வரமாட்டான், உன்னை சாப்பிட்ற மாட்டான், அதனால கவலைப்படாத, தாராளமா போ அப்படின்னா 101 தலையிலையும் திருவன் இட்டுனா மாதிரி பகவானுடைய பாத ஆக்கிருதி திருவடி அடையாளம் அது இருக்கு, அதுக்கு காளியனுக்கு. அதனால அந்த இடத்த விட்டு மெதுவா கிளம்பி வேற இடத்துக்கு போனான் அப்படின்னு கதை இருக்கு. அது கிருஷ்ணனே சொல்ற, பையாத்த சுபர்ணஸ்துவாம் நாத்யான் மற்பாத லாஞ்சீதம், யார்கிட்ட பயப்படுறியோ அந்த சுபர்ணான கருத்மான் உன்னை ஒன்னும் உன்ன எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா என் திருவடி அடையாளம் இருக்கு அப்படின்னா. அதுதான் அந்த சர்ப்பங்குள்ளிய தலையில அந்த பகவானுடைய திருவடி அடையாளம் தான் நாமம் விட்டதாக நாமம் விட்டுன்றது நாம சொல்லுவோம். நல்ல பாம்புக்கெல்லாம் அது அந்த பகவானுடைய திருவடியினுடைய குதிங்கால் அடையாளம் அதுல இருக்கும். குதிங்கால் அடையாளம் அந்த சர்ப்பத்தினுடைய சிரஸ்ல இருக்கு, அதனால அது அழகா கீழே வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரியாக
இது ஒரு அடையாளமாக வச்சிருந்து ஹரிபாதாக்கிருதி அப்படின்னு சொன்னபடியாலையும், பாகவதத்துல இதுதான் பகவானுடைய திருவடி அடையாளம் அப்படிங்கறது அழகாக சொன்னபடியினாலையும், எம்பெருமானுடைய திருவடி போல வணிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதாக பெரியவர்கள்லாம் சொல்ற வழக்கம். இதுல ஹரிபாதாக்கிருத்தின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய ஒரு திருவடி மாதிரியா இல்ல ரெண்டு திருவடி மாதிரியா அப்படிங்கறதுல பன்னாச்சாரி சம்பிரதாயத்துல இருக்க ரெண்டு திருவடி மாதிரி வச்சுக்கணும். இடது பக்கம் ஒரு திருவடி, வலது பக்கம் ஒரு திருவடி, ஆக ரெண்டு திருவடியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து மூக்கள் எல்லாம் எடுத்துக்கணுங்கிறதுக்கு வேற பிரமாணம் பார்த்துக்கணும் என்பதாக வச்சுட்டு சொல்ற. ஆனா அப்படி இல்ல, ஹரிபாதாக்கிருத்தி நான் எந்த ஆகாரத்துல இடணும்னு கேள்வி கேட்டா எந்த ஆகாரத்துலன்னா ஹரிபாதத்துல இடணும் அப்படிங்கறதுனால ஒரு திருவடி மாதிரி எம்பெருமானுடைய ஒரு திருவடியினுடைய ஒரு வெளி கோடு அவுட்லைன் ஸ்கெட்ச் போடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறதாக இந்த ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நெற்றியில் நின்று என்னையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி அப்படின்னு இருக்கிறது அந்த திருவன் காப்ப ஞாபகமுறுத்தலாமோ என்னமோ, ஆனா அதுக்கு இது பிரமாணமாக ஆகாது. இங்க ஆழ்வார் வந்து திருவன் காப்ப சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா திருவன் காப்ப சொல்றதுக்காக வந்த இடம் இல்லை. இது வந்து ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலும் எம்பெருமான் வந்து இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுவும் நெற்றிக்குள் நின்று அப்படின்னு இருக்க, நெற்றிக்கு உள்ளுக்குள்ள இருக்குன்ற. இது திருவன் காப்ப சொல்றதா இருந்தா உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியில திருமன் இருக்க முடியாதுன்னு ஆயிடும். பொதுவாக ஒரு நியாயம் என்னன்னு கேட்டா, இந்த இடம் அதாவது ஒரு விஷயமானது எந்த பிரகரணத்துல இருக்குங்கிறது முக்கியம், எதை சொல்வதற்காக வந்தது. குருமாம்சா சாஸ்திரத்துல ஒரு வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா, உபக்கிரமஹா உபசம்ஹாரஹா அபியாசஹா அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச லிங்கம் தாற்பரிய நிர்ணயே. ஒரு வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயம் பண்ணணும்னா பல விஷயங்கள் வேணும். அதுல இது இதுக்காக வந்ததா, திருவன் காப்பு எப்படி இருக்கணும் சொல்றதுக்காக இந்த இடம் வந்தது, ஆனா இதுக்காக அழுவார் இதை பண்ணல, இது வேற எதுக்காக தான் பண்ணல. அப்ப வேற எதுக்காக பண்றா இருந்தா இதுக்கு நாம அர்த்தம் சொல்லும் போது, திருவன் காப்பூர் அர்த்தம் சொல்லும் போது என்ன பண்ணணும் கேட்டா, திருவன் காப்புக்கான பிரமாணம் இருக்கும் இல்லையோ வேற இடத்துல, அதை அனுசரிச்சுதான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும். இது பொதுவான சாஸ்திர நியதி, இதை அனுசரிச்சு அதை மாத்தக்கூடாது. ஏன்னா எந்தெந்த வாக்கியம் எது எதுக்காக வந்ததுன்னு ஒண்ணு இருக்கு, திருவன் காப்புக்காக அந்த வாக்கியங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இருக்கு, அப்ப அதை பிரதானமா வச்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி வச்சு பார்க்கும்போது இங்க காவியனுடைய சிரஸ்தே இருக்கக்கூடிய பாதம்னு அர்த்தம் சொல்லலாம் இருக்கு. நிறைமல பாதங்கள் அப்படின்னு ரெண்டு திருவடின்னு சொல்ற அப்படின்னால ரெண்டு பாதத்தினுடைய ஆக்கிருதி அப்படின்னா அது அந்த அர்த்தம் அந்த திருமன் காப்பனுடைய பிரமாணத்துக்கு நேர் எதிராக இருக்கிற அப்படின்னால அந்த அர்த்தம் இங்க எடுத்துக்க முடியாது. சாஸ்திர ரீதியில பார்த்தோம்னா அதாவது ஒரு பதத்துக்கோ ஒரு வாக்கியத்துக்கோ அர்த்தங்கள் எடுத்துக்கிறதுக்கான சில நியமங்கள்லாம் இருக்கு, அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதாக தோன்றது. இத எந்த ஆச்சாரியாலுமே இந்த விஷயத்தை பேசவே இல்லை அப்படிங்கிறபடினால, குறிப்பாக திருமன் காப்பு பத்தி கிட்டத்தட்ட 200 பிரமாணங்கள் எடுத்த சுவாமி தேசிகன், திவ்ய பிரபந்தம் மாத்திரம் இல்ல, திவ்ய பிரபந்தமும் எடுத்திருக்க, திவ்ய பிரபந்தம் மாத்திரம் இல்ல, இதிகாச புராணங்கள் ஆகமங்கள் அதெல்லாம் எடுத்து சாதிக்கிற ஒரு 20 பக்கத்துக்கு சர்ச்சை பண்ணிருக்கிற சுவாமி தேசிகன் இதை பத்தி மூச்சே விடல, அதாவது இந்த பாசுரத்தை எடுத்து மூச்சு விடல. அதனால நம்ம வெறும் இந்த விஷயத்த மாத்திரம் தெரிஞ்சுட்டு இந்த பாசுரம் அந்த திருமன் காப்பை குறிக்கிறதுக்காக வரல அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் தெரிஞ்சு, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் யாரும் சொல்லாது அப்படின்னாலும் அப்படி வரல அப்படிங்கறதாக நாம புரிஞ்சுக்கலாம் தோன்று. நெற்றி உள் நின்று என்னையாலும் நிறைமலர் நிறைமலர் அப்படின்னா சேர்ந்து இருக்கக்கூடிய மலர், வரிசையாக இருக்கக்கூடிய திருவடி, புஷ்பம், ரெண்டு புஷ்பத்தை வரிசையாக வச்சாமல் ரெண்டு திருவடி அர்த்தம். நெற்றியில் நின்று என்னையாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துடாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார், ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே. அடுத்த பாசுரம், உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்திவன் குருகூர் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்தொள் இவயமோர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள் கடல் சென்னி பொறுமே.
இது பலஸ்ருதி சொல்கிற பாசுரம். இந்த பத்து பாசுரத்தினுடைய பலர் அதை சொல்லக்கூடிய பாட்டு இது. இப்படி ஆழ்வாருடைய உச்சியிலே எம்பெருமான் எழுந்தொள்ளினான். அவர் வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்தார். சர்வேஸ்வரனான எம்பெருமான் இப்படி செய்தபடியினாலே அவனுடைய திருவுள்ளம் உகப்புக்காக ஆழ்வார் சொன்ன இந்த ஆயிரத்துள் இந்த ஒரு பத்து பாட்டும் எம்பெருமானிடையிலே யார் எப்பொழுதும் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுடைய தலையில் எம்பெருமான் திருவடிகள் எப்போதும் பொருந்தியிருக்கும் என்பதாக அர்த்தம். அழக முடிக்கிற முடிக்கும் போது அவர்களுடைய சிரசில் எம்பெருமான் திருவடிகள் இருக்கும் அப்படின்னு. உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு, என்னுடைய தலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய தேவதேவன் தேவாதி தேவன் கண்ணபிரான், உச்சியுள்ளே நிற்கும் சொன்னது தாற்பயம் என்ன கேட்டா அங்கே நின்றுட்டான் எம்பெருமான். ஒவ்வொரு அவயவமாக அழகாக பார்த்தோம்னா சுற்றி இருந்தவர் மெதுவாக ஒக்கலையானே அப்படின்னு சொல்லி இடுப்புல வந்து அங்கிருந்து மேல வந்து தோளின யானே தோல்ல வந்து இப்படி மேல மேல வந்துட்டே இருக்கான். அடுத்ததா இப்படி வந்துக்கும்போது உச்சியிலே வந்துட்டான். இனிமே மேல எங்க போறதுன்னா போறதுக்கு இடம் இல்லையா, அதனால அங்கேயே நின்றுட்டான். அதாவது ஒக்கலையானே இடுப்புல வந்தவன், அப்புறம் நெஞ்சில் உள்ளானே மார்பிலே வந்தவன், தோளின் யானே தோல்ல வந்தவன், நாவின் உள்ளானே நாக்கில வந்தவன், கண்ணில் உள்ளானே கல்ல வந்தவன், அப்படியே மேல மேல ஏறி ஏறி வந்துட்டே இருக்கான். உச்சியில வந்தப்புறம் இனிமேல் உனக்கு போறதுக்கு இடமில்லை அப்படின்னால உச்சி உள்ளே இருக்கும், அது உச்சி உள்ளே நின்றுட்டான். தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு, அவன் தேவதேவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிற அது எதுக்கு இங்க சொல்லுவானேன் அப்படின்னா, இத்தனை காரியத்தையும் செஞ்சு கொடுக்கிறவன் அவன் சர்வேஸ்வரன். அதாவது ஸ்ரீ பராசர் பட்டர் சாதிக்கிறார், எத அபேட்சியம் அபேட்சித்து ரச்சகி தத் பரிபூரணமீ சிதுரீஸ்வரதா அப்படின்னு ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரத்துல. ஈஸ்வரன் ஈஸ்வரனா என்ன, யார் எதை கேட்கிறாலும் அவளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய திறமை இருக்கும் தானே ஈஸ்வரன். மற்றவெல்லாம் ஈஸ்வரன் பிரயோஜனம் என்ன, ஈஸ்வரனா தலைவன் அர்த்தம். தலைவன்னா யாரு அப்படின்னு கேட்டா, அவனை நம்பி யார் ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறாரோ அது அவளுக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க முடிஞ்சா அவன் தலைவன், இல்லாட்டா அவன் தலைவனா இருந்தா என்ன பிரயோஜனம், யார் என்ன கேட்டாலும் அது செஞ்சு கொடுக்கக்கூடியவனா அர்த்தம். அப்படி இருந்தா அவன் தான் உண்மையான தலைவன், அவன் தான் ஈஸ்வரன். ஏது அபேட்சித்து அபேட்சித்தம் அசி தத் பரிபூர்ணம், யார் என்ன கேட்கறோம் அதை பூர்ணம் பண்ண வேண்டியது தானே ஈஸ்வரன் அப்படிங்கிற பராசர பட்டர் அந்த ரீதியில் இப்ப ஆழ்வார் என்ன நினைச்சாரோ அது பெருமாள் பூர்த்தி பண்ணி வச்சிருக்காரா. ஆழ்வார் என்ன நினைச்சார் அப்படின்னா, எம்பெருமானோட கலந்து இருக்க மாட்டேனா, என் கூட அவன் இருக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சார். அதை எம்பெருமான் பூர்த்தி பண்ண கொடுக்கறபடினால அவன் ஈஸ்வரன் தெரியுது. எம்பெருமான் எல்லாத்தையுமே சங்கல்பத்தினாலே நடக்கக்கூடியவனான அப்படின்னால இந்த விஷயத்துல எந்த தடையும் கிடையாது. அவன் ஆழ்வாருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணியிருக்கான், அதனால அவன் ஈஸ்வரன் காமிக்கிறதுக்காக, ஆழ்வாருடைய மனோரகத்தை பூர்த்தி பண்ணவன் என்பதை காமிக்கிறதுக்காக இங்க தேவதேவன் அப்படிங்கிற உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி. இந்த ஆசையினாலே ஆசை உள் செல்ல, என்னுடைய ஹிருதயத்திலே கண்ணனுடைய ஆசையானது நன்றாக நடக்கும்படியாக, அவன் பிரீதிக்கும்படியாக, அவன் உகக்கும்படியாக அர்த்தம். உகக்கும்படியாக இந்த திருவாய்மையை சொன்னான் வரப்பொருது. பின்னாடி இச்சையில் செல்ல உணர்த்தி, அவனுடைய இச்சையிலே, அதாவது எம்பெருமானுடைய இச்சையிலே இது படும்படியாக, எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இது கிருஷ்ணனுக்கு தம்மிடத்திலே ராகமானது மனசில் நடக்கும்படி எங்கே அப்படிங்கிற சாக்ஷா சுவாமி அவன் உகக்கும்படி என்று பரிவசித்தார் அப்படி சொன்ன இந்த ஆயிரம் பாட்டு. மண்குருகு சடோகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள், இப்படியாக சொன்ன ஒரு ஆயிரத்துள், இவையும் ஒரு பத்து, நிச்சலும் விண்ணப்பம் செய்ய, இதை எம்பெருமான் கிட்ட தினமும் விண்ணப்பம் செய்தால் நீழ்கடல் செல்லி போருமே. நீழ்கடல் நீண்டு இருக்கக்கூடிய திருவடிகள் அவன் சிரஸ்கே வரும், அதாவது திருவடிகள் நீண்டு இருக்கான், இருந்த இடத்துல அவன் தலையில திருவடிகள் வரும், திருவிக்கிரம அவதாரத்திலே வந்தது போல.
திருவிக்கிரமாவதாரத்திலே எல்லாரும் போய் தலையை எம்பெருமான் திருவடிக்கு கொடுக்கல, எல்லாரும் அப்படியேதான் இருந்தா. உன்னுடைய திருவடிதான் நீண்டு நின்று வேலை போச்சு. அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியை யார் படிக்கிறார்களோ அவருடைய தலையை இருக்க வரைக்கும் எம்பெருமானுடைய திருவடி நீண்டு வந்து அவர்களுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கும் கண்ணபிரானருக்கும், உச்சியுள்ளே நிற்கக்கூடியவன் தேவதேவன் கண்ணபிரான். இச்சையுள் செல்ல உணர்த்தி, அவனுடைய இச்சையானது இருக்கே சங்கல்பம், அது உள் செல்ல ஹதயத்தில் நடக்கும்படியாக உணர்த்தி. வன்குருகூச்சி உணர்த்திய வன்குருகூச்சடகோவன் இச்சொன்ன ஆயுரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு. இங்க ஒரு பத்து பாட்டம். எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள் கடல் சென்னி பொறுமே. எம்பெருமான் தினமும் விண்ணப்பம் செய்தால் அவனுடைய எம்பெருமானுடைய திருவடியானது இவனுடைய சென்னி பொறும் தலையிலே நிற்கும் அர்த்தம். அதான் பிள்ளை சாதிக்கிறார். இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமை என்கிறார் அப்படின்னு. ஆக இந்த திருவாய்மொழியை தினம் அனுசந்தானம் பண்ணா எம்பெருமானுடைய அனுகிரகம் விசேஷமாக கிடைக்கும் என்பதாக அர்த்தம். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரானர்க்கு இச்சையில் செல்ல உணர்த்தி அவன் குருகும் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்தொள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள் கடல் சென்னி பொறுமே. இப்படியாக ஆழ்வாருடைய திவ்ய திருமேனியிலே எம்பெருமான் வந்து இருந்து அவருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய பத்து பாசுரங்கள் நாம் பார்த்தோம். அதனுடைய பலனாக எம்பெருமானுடைய திருவடிகளே கிடைக்கும். நம் சிரசிலே பொருந்தும், நன்கு பொருந்தும்படியாக இருக்கும், நம் மோட்சம் கிடைக்கும் அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடி கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? மோட்சம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். சுவாமி தேசிகன் இதுக்கு ஸ்லோகம் சொல்லும் போது பரியந்தேத்கே சதிருஷ்டம் ஸ்வவிரக விதுரம் பிம்பவத் பார்ஸ்வலீனம் சித்தே கிருத்த பிரவேசம் புஜசிகரகதம் தாலுசிம்ஹாசனஸ்தம் சக்ஷுர்மத்யே நிவிஷ்டம் ஸ்திதமலிகதடே மஸ்தகே தஸ்திவாம்சம் பிரத்யாகாரோக்தரீத்யா விபுமனுபுபுஜே சாத்யபோக பிரதானாத் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்தாவது பாசுரத்தினுடைய தாத்பரியம் ஸ்திதமலிகதடே சக்ஷுர் மத்யே நிவிஷ்டம் கண்ணுக்குள்ளே இருந்தான் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சது. ஸ்திதமல் இகதே நெற்றியில் இருக்கான் அப்படிங்கறது தெரியுது. மத்தியே தஸ்திவாம்சம் தலையில் இருக்கான் அப்படிங்கறது அடுத்த பாட்டுல தெரியுது. குச்சியுலானே அப்படிங்கிறபடினால அதனால எந்தெந்த இடத்துல இருந்ததாக ஆழ்வார் குறிப்பிடுறாரோ அதெல்லாம் வச்சு அழகான ஒரு ஸ்லோகம். பிரத்யாகாரோக்தனித்யா விபுமனுபுஜி. அப்ப நம்மாழ்வார் எம்பெருமான இந்த மாதிரி இருக்கிறே அனுபவிச்சார். பக்கத்துல வந்து எம்பெருமான் ஒவ்வொரு திருவையும் அவயவமாக ஏறி ஏறி வந்து அனுகிரகம் பண்ணது ஆழ்வார் வந்து அனுசந்தானம் பண்ணி இந்த பாட்டு பாடினார் என்பதாக அர்த்தம். சாத்ய போக பிரதானாது அப்படின்னு, சாத்ய போக பிரதானம் அப்படிங்கறது இந்த திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட குணம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அழகா சொல்றார். அடுத்தது இந்த முதல் பத்திலே கடைசி திருவாய்மொழி பத்தாம் திருவாய்மொழி படை ஆதிசங்கத்தொடு திருமானில் கடல் ஏழுலகும் தொழ ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே. ஆழ்வாருடைய திருமையினிலே எம்பெருமான் வந்து கலந்திருக்கும்படியாக இருக்க எம்பெருமான் எப்படியெல்லாம் வந்து என் திருமையினிலே இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி இருக்கான் என்பதை ஆழ்வார் அனுபவித்து பேசினதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இனிமே என்ன அப்படின்னு கேட்டானா, இனிமே இதுக்கு காரணம் என்ன நீ யோசிச்சு பார்த்தா வந்து நெற்றியுள்ளானே அப்படின்னும் கண்ணுளானே அப்படின்னும் நெஞ்சுள்ளானே அப்படின்னும் ஒவ்வொரு இடத்துலயும் எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்றதுக்கு விசேஷ காரணம் என்ன? நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு இவர் வந்து இப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. இந்த அனுகிரகத்துக்காக நிறைய ரூபா செலவிச்சிருக்காரா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய தபஸ் பண்றாரா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத எம்பெருமான் இப்படி விசேஷ அனுகிரகம் பண்ணானே அப்படின்னு அதை நினைச்சாரா? அதனால மறுபடியும் அதை பத்தி பேசுற
நிர்ஹேதுக கிருபா அப்படின்னு ஒன்று சொல்லுவா. காரணமே இல்லாமல் எம்பெருமானுக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கிருபை தான் நிர்ஹேதுக கிருபா என்று பெயர். அதை சொல்றதாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட. நிர்ஹேதுக கிருபா என்று சொல்லும்போது சுவாமி தேசிகன் சொன்ன ஒரு குறிப்பை மனசில் வச்சுக்கணும். எம்பெருமானுடைய கருணை என்று ஒன்று இருக்கு, அந்த கருணையினுடைய பிரசரம் என்று ஒன்று இருக்கு, கருணை நம்மிடம் பரவி வருதல்னு ஒன்று இருக்கு. எம்பெருமானுடைய கருணைங்கிறது நிர்ஹேதுக்கம், அதுக்கு காரணமே கிடையாது. ஆனா அந்த கருணை நம்மிடம் வரணும்னா அதுக்கு ஏதாவது சின்னதா ஒரு காரணம் இருக்கும். எம்பெருமானுடைய கருணைக்கு காரணம் கிடையாதுன்னா இயற்கையாகவே நிறைய கருணை உண்டு எம்பெருமானுக்கு. சில பேரெல்லாம் சில பேருக்கெல்லாம் போய் கருணையை உண்டாக்கணும், நம்ம போய் அவன் காலில் விழுந்து அவனை கொஞ்சம் பிரைஸ் பண்ணி சோத்திரங்கள்லாம் நிறைய பண்ணி மெதுவா அவனுக்கு கருணையை உண்டாக்கி நம்ம கரையை சாதிச்சுக்கணும். எம்பெருமான் கிட்ட அப்படி கிடையாது, கருணையை உண்டாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய கருணை கொட்டி கிடக்கிற இடம், ஒன்னே ஒண்ணுதான், நாம அதை வாங்கிக்கணும். அந்த கருணையை வாங்கிக்க முடியாமல் நாம இருந்துட்டு இருக்கோம், பாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான். அந்த கருணையை பரவ விடாமல் தருத்தன் இருக்கோம், நம்ம வரைக்கும் வரணும் இல்லையோ, அத பரவ விடாமல் தருத்தன் இருக்கோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, கருணைக்கு நாம் விஷயமாகணும், கருணையை பரவ விடணும், கருணைக்கு நாம் விஷயமாகணும். அதனால எம்பெருமானுடைய கருணைங்கிறது நிர்ஹே துக்கம், அதுக்கு காரணம் கிடையாது. ஆனா அந்த கருணைக்கு நாம் விஷயமாகணும் இல்லையா, கருணையை பரவணும் இல்லையா, அது நிர்ஹேத்துக்கும் இல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். சரணாகதி பண்றான் அப்படின்னும், பக்தி யோகம் பண்றான் அப்படின்னும் ஏதாவது ஒரு உபாயம் ஒன்று கூடவே இருக்கும். அதனால சொரூபத்தினாலே நிர்ஹேதுக்கும் பிரசுரத்தினாலே சகேதுக்குமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணையினாலதான் இது வந்திருக்கு. உச்சியுள்ளே நிற்கும் அப்படின்னு உச்சியுள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே நிக்கிறான். ஏன் நிக்கிறான்னா நிர்ஹேதுக்குமா, அதாவது ரொம்ப கருணையோடு கூட அந்த இடத்துல நிக்கிறான், அது நிர்ஹேதுக்குமாக அப்படின்னு அந்த ஒரு குணத்தை இவர் அனுசந்தானம் பண்ணி பார்க்கிறார். பிள்ளை நாடகா சொல்றார், இப்படி எம்பெருமான் தன்னோடு கலந்த கலவியால் தனக்கு பிறந்த நிர்வதிகமான நிர்வத்தியானே அக்கலவியை பேசுகிறார். எம்பெருமான் தன்னோடு வந்த போது அதுல வந்து அழகான ஒரு ஆனந்தம் ஒண்ணு இத்தனை இத்தனை காலம் அனுபவிச்சுட்டு இருக்க, எம்பெருமான் மொக்கலையானே உச்சி உள்ளானே ஒவ்வொரு இடத்துலயும் ஆனந்தத்தை அனுபவிக்கிற, அதை பற்றி இங்கே சொல்ல போற, அதான் சொல்லியாச்சு, திருப்பி ஏன் சொல்ல போறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தார். ஒரு காரணம் இல்ல, எம்பெருமானுடைய கருணை தான் காரணம் அப்படின்னா அப்ப அதை கொண்டலாமே, அதை கொண்டாடலாமே அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கிறார். புருமான் ஏழ்படை ஆழிசங்கத் தொடுவும் திருமான் ஏழ்கடல் ஏழுலகும் தொட ஒருமானி குரலாகி நிமிர்ந்த அக்கருமானிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே. எம்பெருமான் திருவாழி திருச்சங்கு முதலிய திவ்ய ஆயுதங்களை தன் கையிலே ஏந்தியிருக்கிறான். அவனுடைய திருவடிகளிலும் அழகுமிக்க அடையாளங்கள் பல இருக்கின்றன. அந்த திருவடியை ஏழுலகத்தார் எல்லாரும் தொழுது நிற்கின்ற அவர்கள்லாம் தொழும்படியாக எம்பெருமானே ஒரு சமயம் திருவிக்ரம அவதாரம் எடுத்து உலகத்தை எல்லாம் அலர்ந்தார். அப்படிப்பட்ட கருமாணிக்கமலை போன்ற திருமேனியை உடையவன் எம்பெருமான், அவன் அதே அழகோடு கூட என் கண்ணுக்குள்ளே வந்து இருக்கிறான். போன திருவாரூரில் சொன்ன மாதிரிதான் இங்கேயும் கண்ணுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படிங்கிற அந்த திருமேனியோடு கூட, அந்த அழகான திருமேனியோடு கூட என் கண்ணுக்குள்ளே எம்பெருமான் வந்திருக்கிறான் என்பதாக இதுக்கு அர்த்தம். பொருமான் நீழ்படை ஆழிசங்க தொடு பொருமா நீழ்படை, படைனா ஆயுதம், நீழ்படை நீண்டிருக்கும் படை, மா நீழ்படை அதிகமாக நீண்டிருக்கும் படை, பொரு அப்படின்னா யுத்தத்திலே யுத்தம் மன்றத்திலே திறமையாக செயல்படக்கூடிய இந்த ஆயுதம், என்ன ஆயுதம் ஆழி சங்கம் சக்கரம் சங்கம் முதலானது. திருமாநீர்கழல் ஏழுலகும் தொழ ஒருமானி குரலாகி நிகழ்ந்த எம்பெருமானுடைய திருவடியை ஏழுலகும் தொழுவதற்காக ஒரு பிரம்மச்சாரி வாமனனாக போய் அங்கே நிமிர்ந்தவர், நிமிர்ந்த கருமாணிக்கம்,
அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி வர்ணிக்கிறார். அந்த திருமேனி என் கண்ணுள்ளதாகுமே, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறதாக ஆகுமோ, கண்ணுக்குள்ளே நிரந்தரமாக இருக்குமோ என்பதாக சொல்ற. திருமாநீள் கடல் அப்படின்னா, திரு அப்படின்னா அழகு, அந்த அழகு இருக்கக்கூடிய நீழ்கடல், நீண்டிருக்கக்கூடிய திருவடிகள். எம்பெருமானுடைய திருவடிக்கு என்ன அழகு அப்படின்னா, தாமரப்பூ மாதிரி இருக்குங்கிறதுனா இருக்கட்டும், அழகான ரேகைகள்லாம் இருக்கான் திருவடியில, உள்ளங்கால்ல நல்ல நல்ல ரேகைகள்லாம் நிறைய இருக்கு. வஜ்ரத்வஜாங்குசுசுதா கலசாதபத்ர கல்பத்ருமாம்புருக தோரண சங்க சக்கரைஹி, அவன் தேசிய நிறைய என்னென்ன அடையாளம் இருக்குங்கிறது நிறைய சொல்லுற. ஆளவண்டார சொல்லிருக்க, கதா புனசங்கர தாங்கல்பதாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருவடியில சங்கம், சக்கரம், இந்த அடையாளங்கள்லாம் இருக்கு. அப்புறம் துவஜம்னா கொடி, அரவிந்தன்னா தாமரப்பூ, அங்குஷம் அப்படின்னா ஒரு ஆயுதம், இந்திரனுடைய ஆயுதம், இதெல்லாம் அந்த ரேகையாக எம்பெருமானுடைய திருவடியில இருக்கான். இதெல்லாம் இது பரதத்துவங்கிறத காமிக்கும்படியா இருக்கு. அதுதான் இங்க எடுத்து சொல்ற திருமாநீள் கடல். திரு அப்படின்னா அழகு புரிஞ்சிய, மானா மிக பெரிதான, திரிகிராமத்திலே உலகம் முழுக்கையும் தன்மச ஆக்கும்படியாக பெரிதான நீர் நீண்டிருக்கக்கூடிய கடல் எம்பெருமானுடைய திருவடிகள் என்பதாக அர்த்தம். பொருமானி ஏற்படைய அழிகங்கத்தோடு திருமாநீள் கடல் ஏழுலகும் தொழ ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த, ஒரு மாணி குரலாகி ஒரு சின்ன வாமனனாகி என்ன அர்த்தம், நிமிர்ந்த பிறகு நிமிர்ந்த அக்கருமாணிக்கம், கருமாணிக்க மலை போல எம்பெருமான் இருக்கான், அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே, என் கண்ணுக்குள்ளே இருக்குமோ என்பதாக ஆழ்வார் பாடுகிறார். எப்படிலாம் சீ சுத்தி இப்படி எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியால் தமக்கு பிறந்த நிர்வதிகமான நிர்வத்தியாலே அக்கலவியை பேசுகிறான், விரோதி நிரசன சமயத்தில் அவர்களுக்கு தக்கபடி என்றே அதிகமாக கிடந்து கொண்டு செல்லும் சுவாவம் ஆன திருவாணி திருச்செங்கு முதலான திவ்ய ஆயுதங்களை ஏந்தின அவ்வழகையும் அளவிறந்த அழகை உடத்தான தன் திருவடியையும் சர்வாத்மாக்கானும் கண்டு தொழும்படியாக ஒரு மாணி குரலாக நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் அவ்வழகோடு என் கண்ணுள்ளே இருந்தது என்கிறார். ஆக பொருமானியில் படை அப்படின்னா எம்பெருமானுடைய ஆயுதத்தை சொல்லிட்டு, ஆயுதங்கத்தோடு திருமானியல் கடல் ஏழுலகம் தொழான எம்பெருமானுடைய திருவடியுடைய பெருமையை சொல்றது. முதல்ல வாமனாக வந்த எம்பெருமான் மகாபலியனுடைய யாக பூமியிலே சென்று திருவிக்கிரமனாக மாறினான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாணி குரலாக நிவர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே. அடுத்த பாசுரம், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்னிலும் வரும் எண்ணினை வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே. எம்பெருமான் பல உருவங்களில் இருக்கிறான், மண்ணாக, நீராக, நெருப்பாக, வாயுவாக, ஆகாசமாக, இப்படி பஞ்சபூதங்களாக எம்பெருமான் இருக்கான். பஞ்சபூதங்களாக விரிந்து நிற்கிறான். அதாவது முதல்ல பிரளய காலத்துல எம்பெருமான் மட்டும் இருந்தான், பின்பின் மெதுவாக பார்த்தால் பஞ்சபூதங்களாக விரிந்து பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் நிற்கிறான். அவனை நல்ல பக்தியோடு தொழுதால் அவன் கண்ணுள்ளே நிற்பான், என் கண்ணுக்குள்ளே அவன் நிற்பான். என்னுடைய ஆசையை காட்டிலும் என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் மிக வேகமாக வந்து எனக்கு அனுகிரகம் செய்வான். என் இனி வேண்டும், இனி என்ன எனக்கு வேணும், இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன தேவை என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில், காதன்மையால் ரொம்ப பக்தியோடு கூட பிரீத்தியோடு கூட தொழில் தொழுதால் அவன் கண்ணுள்ளே நிற்பான். பக்தியோடு கூட எம்பெருமானுக்காக அழுதோம்னா அப்ப நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நம் கண்ணுக்குள்ளேயே எம்பெருமான் வந்திருப்பான். என்னிலும் வரும் என்னினி வேண்டுவோம், என்னிலும் வரும், அதாவது எண்ணம், எண்ணம் மனோரகம்,
மனோரத்தை காட்டிலும் வேகமாக வருவான் என்ன அர்த்தம்? என்ன இனி வேண்டுவோம், இனி வேற என்ன வேணும்? நம்ம ஆசைப்பட்டு முடியறதுக்குள்ள அந்த ஆசையுடைய பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மின்னும் நீயும் எரியும் நல்வாயும், மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் என்கிறான். இது பஞ்சபூதங்கள் சொல்ல, மண் நீர் எரி நான் தேஜஸ், வாயு விண்ணுனா ஆகாசம், இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் வந்து காதன்மையால் தொழில், காதலோடு கூட தொழுதால் கண்ணுள்ளே நிற்கும், எண்ணிலும் வரும், எண்ணத்தை காட்டு வேகமாக வரும், எண்ணினி வேண்டுவோம், இனி என்ன நமக்கு வேணும்? இப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும் போது வேற என்ன நமக்கு வேணும் என்பதாக அர்த்தம். இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, எண்ணிலும் வரும் அப்படிங்கிறது, இதுக்கு ரெண்டு அர்த்தம் அழகா சொல்றா. எண்ணத்தை காட்டிலும் வேகமாக வருவான் அர்த்தம், மனோரசத்தை காட்டும் மனோரசம் நம்ம ஆசைப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆசை வந்துடும், அதுக்குள்ள எம்பெருமான் வந்துருவானோ, எண்ணத்திலும் காட்டு வேகமாக வரும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எண்ணிலும் அப்படின்னா எண்ணிக்கையிலும் வருவான் அர்த்தம். அதான் நம்ம எண்ணிக்கையா சொன்னா கூட, பகவான் சாமான் சொன்னா கூட வந்துருவான். உதாரணமாக 1, 2, 3, 4 26 அப்படின்னு சொன்னா கூட எம்பெருமான் வருவானா? ஏன்னா 26ங்கிறது அவனுக்கு கொடுத்துருந்தான். தம் பஞ்சவிம்சகம் இஜ்ஜாஹு ஷட்டிம் சமதாபதேன்னு வேதம் சொல்றது. 25 தத்துவங்களையும் நியமனம் பண்ணக்கூடியவனாம் இந்த 26வது. மொத்தம் 25 தத்துவம் இருக்கு, 25வது தத்துவம் தான் ஜீவன். அந்த 25 தத்துவங்களையும் நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் 26வது தத்துவம், அதனால அவனுக்கு 26ன்னே அவன் பெயர். அப்போ அவன் திருநாமத்துக்கு 26ன்னு ஒரு திருநாமம், எண்ணிலும் வரும் ஒரு நம்பரை சொன்னா கூட எம்பெருமான் வருவான். 26ன்னு சொன்னா கூட தன்னை நினைச்சின்றதாக சொல்லி எம்பெருமான் வருவானாம். எண்ணினி வேண்டுவோம், வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும் போது வேற என்ன வேணும் என்பதாக அர்த்தம். மண்ணும் நீயும் எரியும் நல்வாயுமும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானே. ஆக எண்ணிலும் வந்து இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, மனோரகத்திலும் ஒரு அர்த்தம், எண்ணிக்கையிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம், எண்ணிக்கையிலும் எம்பெருமான் வருவான் அப்படின்னு. இந்த ரெண்டு அர்த்தமும் வரும்படியாக சுவாமி தேசியம் அழகா விஷயம் சாதிச்சிருக்கார். இந்த தாற்பரிய ரத்னாவளி வரும்போது விஸ்வக் விஷாந்தி திருஷ்யம் விஸ்வக் விக்ராந்தி திருஷ்யம் விஜனன சுலபம் வியக்த பூர்வோபகாரம் சாந்த சைகாகிரஹேதும் ஸ்வயமுதயஜுஷம் பந்த மாத்திரோபயாத்தம் சிந்தா ஸ்துத்யாதி லட்சியம் நடஜன சததேஷினம் சம்ஸ்தர்சிதார்த்தம் ஸ்மிருத்யை சித்தே மிஷந்தம் ஸ்வவிதரண ஸ்வவிதரணம் அஹௌதார்ய துஷ்டோப்யதஷ்ட. இந்த 10 பாட்டுல சொல்ல வேண்டிய குணம் என்னன்னு கேட்டா, ஸ்வவிதரண மகௌதாரியம், தன்னை கொடுக்கும் மகா ஔதாரியம் உடையவன், தன்னையே கொடுப்பானாம் அந்த அளவு ஔதாரியம், வேற ஏதாவது தூக்கி கொடுக்கறது இல்ல, தண்ணியே கொடுத்துருவான் எம்பெருமான். காருண்யா காம வன்யம் தத்து கழிப்பறை சுவாத்மனஸ்தும் விசேஷாத்துங்கிறார். எல்லாரும் கருணை இருந்தா வேற ஏதாவது கொடுப்பா, தண்ணியே கொடுப்பாளா, ஆனா எம்பெருமான் தண்ணியே கொடுப்பான் அப்படின்னு. ஆஹா, ஸ்வவிதரணம், தன்னையே பக்தர்களுக்கு கொடுக்கறதுல சகோதாரியம் உடையவன், ஐயோ கொடுத்துட்டோனே நினைக்க மாட்டான். அந்த கொடுக்கற ஔதாரியம் உடையவன் அப்படிங்கறத இங்க சொல்ற. சொல்லும்போது விஸ்வ விக்ராந்தி திருஷ்யம் அப்படிங்கிற முதல் பாட்டினுடைய சாரம், விஸ்வத்தனை எல்லா பக்கமும் அவன் அளந்த போது எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த திருடி மேல மேல போச்சான். அப்போ அந்த சமயத்துல எல்லாராலும் காணும்படி திருக்கோலத்திலே இருந்தவன் அர்த்தம். விகன சுலபம், விகனனா நினைத்து பார்த்தனும் ஒரு அர்த்தம், அவன் நினைச்சு பார்த்தா சுலபமா வந்துருவான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு விகனம்னா எண்ணி பார்த்தனு அர்த்தம், 1, 2, 3 என்னை பார்த்தாலும் அப்போதும் அவன் வந்துருவான். ஆக ரெண்டு அர்த்தம் வச்சிருந்தாலும் வரும் அப்படிங்கறது பொருந்தும், எண்ணிலும் வரும் அப்படிங்கறது பொருத்தமாக இருக்கு. இதே இன்னொரு திருநாமும் எம்பெருமானுக்கு சொல்றான், அதாவது இந்த திருநாமம் மாதிரி ஷஷ்டான ஒரு திருநாமம் பாகவதத்துல வரும். ஷஷ்டான 6வதவன் அர்த்தம், அதாவது 5 பூதங்களே நிர்வாகம் பண்றான் அவன், 5 பூதங்களே நிர்வாகம் பண்ற அப்படின்னால அவன் 6வதாக அந்த பூதங்களோடு கூட 6வதாக இருக்கானான். அத இங்க சொல்லாம் நம்ம இந்த இடத்துல, ஏன்னு கேட்டானா
மண்ணும் நீரும் எரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு விண்ணுமாய் விரியும் எம்பெருமானியே அப்படின்னு பஞ்சபூதங்களை சொல்லிட்டார். இங்க விகனன சுலபம் அப்படிங்கறத சொல்றபடினால எண்ணிலும் வரும் அப்படின்னு சொல்றபடினால ஆறு என்று எண்ணினாலும் அவன் வருவான், விசேஷமாக அனுகிரகம் செய்வான் என்பதாக அர்த்தம். அதான் சுவாமி தேசிங் விகனன அப்படின்னு படம் போடுற விகனன சுலபம். விகனன்னா எண்ணி பார்த்தாலும் சுலபமா இருப்பான் அர்த்தம், நம்பராக சொன்னாலும் சுலபமாக இருப்பான் அப்படின்னு. எப்படி ஆழ்வார் சொன்ன எண்ணிலும் வரும் அப்படிங்கறதுக்கு ரெண்டு அர்த்தம் வருதோ, அதை அப்படியே சுவாமி தேசிய அம்சத்தை சொல்லும்போது அதுக்கும் இந்த ரெண்டு அர்த்தமும் புரிந்து சேர்ந்து வருதான். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்வவிதரண மகோதாரியன், தன்னை கொடுப்பதில் மகா உதாரம் உடையவன், தனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிறார் நம்மாழ்வாரே. பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்தரணும் எப்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஔதாரிய குணத்தை வள்ளல் தன்மையை புகழ்வதாக இந்த திருவாய்மொழி இருக்கு அப்படின்னு சார கிரந்தத்துல அருளி செய்யற. ஆக எண்ணிலும் வரும் எண்ணிலே வேண்டுவோம், வேற என்ன வேணும், இது போறாதா என்பதாக இந்த பாட்டு இதுல ஆழ்வார் அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.